வணக்கம். தமிழ்ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக 248 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் செயலில் உள்ள தொற்றுகளின் எண்ணிக்கை 2128 உயர்ந்துள்ளது. மருத்துவமனையின் கொரோனா பகுதிகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சால்மியா பகுதியில் நடந்த பாதுகாப்பு சோதனையின் போது மெத் மற்றும் ஹெராயின் போதைப் பொருட்களை வைத்திருந்த இந்திய நாட்டைச் சார்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடம் முறையான குடியிருப்பு ஆவணம் இல்லாமலும் அத்துடன் அவரிடமிருந்து போதைப் பொருட்களையும் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இதேபோன்று ஹைட்ராலிக் உதிரி பாகங்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் ஒன்றிலிருந்து 2 ஹெராயின் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுக்குமாடி குடியிருப்புகளில் மதுபானம் தயாரித்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் குறித்து புகார் அளிக்கப்பட்டால் கட்டிட பராமரிப்பாளர்கள் நாடுகடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மேலும் கட்டிடங்களின் காவலாளிகள் தங்கள் குடியிருப்பாளர்களின் நடத்தையை கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர்கள் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்களை பற்றி உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளிக்க வேண்டும். காவலாளிகள் தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் என்பதை அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்றும் அதை உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளிக்க தவறினால் அவர்கள் இந்த செயல்களின் பங்குதாரர்கள் அல்லது பயனாளிகள் என்பதை அதிகாரிகள் கருத்தில் கொண்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. பாஜக செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மாவின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு எதிராக குவைத்தில் உள்ளிருப்பு போராட்டம் செய்த வெளிநாட்டவர்களை நாட்டிலிருந்து அதிரடியாக நாடு கடத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர். நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் ஆகியோரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு குவைத்தில் சில இடங்களில் உள்ளிருப்பு போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் குவைத்தில் வசிக்கும் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள் உள்ளிட்ட பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்துக்கு எதிராக குவைத் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் தடையை மீறி இந்த போராட்டம் நடைபெற்றதால் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற குவைத் அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் போராட்டம் செய்த இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களை குவைத்திற்குள் மீண்டும் வர இயலாதபடி தடை விதிக்கப்படும் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சால்மியாவில் உள்ள தங்க நகைக்கடை ஒன்று பல்வேறு விதி மீறல்களுக்காக மூடப்பட்டதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த நகைக்கடையில் தடை செய்யப்பட்ட மத சின்னங்களை கொண்ட பொருட்களை விற்பனை செய்தல், அத்துடன் புகழ்பெற்ற சர்வதேச நிறுவனங்களை உள்ளடக்கிய தங்க கைவினைப் பொருட்களை போலியாக உருவாக்குதல், அரபு அல்லாத பிற மொழிகளில் விலைப்பட்டியல் வழங்குதல் ஆகியன விதி மீறல்களில் அடங்கும். கூடுதலாக நிறுவனம் மின்னணு அல்லாத விலைப்பட்டியல்களை வழங்கியது மற்றும் கொள்முதல் விலைப்பட்டியலில் வாடிக்கையாளர்களுக்கு தகவலை வைக்க தவறியது, கொள்முதல் மற்றும் விற்பனையின் தினசரி பதிவேடுகளை வைக்காதது என புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்று அதிகமான நகைக்கடைகள் மீது புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அவற்றின் மீதும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குவைத் இந்திய தூதரக சேவைகள் வெளியில் இயங்கி வரும் மையங்களில் கடவுச்சீட்டு விசா வழங்குவதற்கான நேரம் சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை 7:30 முதல் இரவு 9:30 வரையும், வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 2:30 முதல் இரவு 9:30 வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய நேரம் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. மேலும் தற்சமயம் தலைநகர் பகுதியில் உள்ள ஜவஹரா கட்டிடத்தில் அமைந்துள்ள தூதரக கிளை செயல்படும் எனவும், ஃபாகில் மற்றும் ஜிலிப்பல் சுவேக்கில் உள்ள மையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை செயல்படாது எனவும் தூதரக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அவசர உதவிக்கு 2221228 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மேலும் உதவி தேவைப்பட்டால் 6550636 என்ற கட்சவி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 தங்கம் 24 கேரட் 18 தினார் 650 ஃபில்ஸ், 1 தங்கம் 22 கேரட் 17 தினார் 900 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 253 ரூபாய் 93 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1173 ரூபாய் 70 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.